இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து அது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 பாதம் கும்பத்துலேயும் 4வது பாதம் மகரத்துலேயும் விழும், சரிங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பூரட்டாதி 1வது பாதம்னா மேஷத்தில் வரும். மேஷத்தில் வரும்போது என்ன அப்படின்னா, இந்த பூரட்டாதி கும்பராசியில் பிறந்தவங்க வேலை அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், வேலையில் ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி கடன் பெரிய அளவுக்கு வாங்கினாங்கன்னா இவங்க அடுத்தவங்க கடனை இவங்க தான் கட்டும். பூரட்டாதியே பொதுவாக வந்து அடுத்தவங்க கடன் கட்ட பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 100% இதாக இருக்கும். இவங்க பாட்டுக்கு யாருக்காவது ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டோ அல்லது ஏதாவது செக்கு கொடுத்தோ பணம் வாங்கினாங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக இவங்க தான் இந்த கடனை கட்டணும். அப்போ அந்த கடன் மூலமாக ஒரு பிரச்சனைகளையும் ஒரு வழக்கையும் நமக்கு சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுப்போம். அதே மாதிரி வட்டிக்கு வாங்கினாங்கன்னா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதம் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு
திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சியில் ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி, ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல், திருச்சியில் திருவானைக்காவல் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசு எத்தனையோ தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய மன உளைச்சல், கடனால் இப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சரிங்களா? இது ஊரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு. அடுத்தது ஊரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு. சரிங்களா? ரெண்டாம் பாதங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடான நமக்கு ரிஷபத்தில் ஊரட்டாதி விழுகும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட பூர்வீகம், குலதெய்வம், குலதெய்வம் தெரியாது, குழந்தைங்க குழந்தை பாக்கியம், ரொம்ப நாள் கழித்து குலதெய்வத்தை நான் கண்டுபிடிச்சேன் அல்லது கண்டுபிடிக்க போகிறேன் இப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே இந்த பூரட்டாதி ரெண்டு தான். ரெண்டு தலைமுறைக்கு அவங்களுடைய குலதெய்வம் மறைஞ்சிருக்கும், மாறி இருக்கும். சரிங்களா? இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தைகள், குழந்தைகள் சார்ந்து குழந்தைகளுக்காகவே இவங்களுடைய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க மூலயமா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்ம சந்திச்சு தான் ஆகணும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து இந்த பூரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்க வைகாசி மாதம் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு, பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆனைமலை அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன், மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த நிவர்த்தி கிடச்சிடும். சரிங்களா? என்னன்னா இந்த ஐந்தாம் மாவம் சொல்லக்கூடிய அம்மன், ஓகே, ஐந்தாம் மாவம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது நான் சாமி உழுந்து கும்பறேன், எனக்கு வந்து சாமி வரமே கொடுக்கல குலதெய்வம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பூரட்டாதி ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது பூரட்டாதி மூணாம் மாதம். இந்த பூரட்டாதி மூணாம் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் பிரச்சனை. அம்மா, தாய், தாய் வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் மூலமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய சில வருத்தங்கள். சரிங்களா? அடுத்தது சுய சொத்து. ஒரு வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த வீடு, வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, அல்லது அந்த வீடு நம்ம ஆரம்பித்து பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு கொடுக்கும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஆணி மாதம் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேரூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர், கோயம்புத்தூரில் பேரூர் மாவட்டத்தில், இப்போ சாரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேரூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் நம்ம போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் விலகும். சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது கடகத்தில் விழுகும். இவங்க வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு முயற்சிகள், பெரிய அளவுக்கு எண்ணங்கள், இது எல்லாமே வந்து செயல்படுத்த முடியாமல் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். இவங்க அந்த வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், ஒரு தைரியமாக எதை துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி குருட்டு தைரியம் இருக்கும், அதே சமயத்தில் பயமும் மனசுக்குள்ளே இருக்கும். துணிஞ்சு செஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் அதன் மூலமாக ஒரு பாதிப்பை, மன அழுத்தத்தை இவங்க வச்சுருப்பாங்க மனசுக்குள்ளே. இவங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு 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 மாதிரியாக அந்த ஒரு பய உணர்ச்சி, அந்த விஷயத்தை நம்மளால் செயல்படுத்த முடியலங்கிற எண்ணம், இதெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு எப்போன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு பழனியில் இருக்கக்கூடிய மலைமேல் முருகன், அதாவது பழனி மலை முருகன் ராஜ தரிசனம் பார்க்கணும். அப்போ தான் இவங்களுடைய, அதாவது சாயந்தரம் சொல்லக்கூடிய அந்த ராஜ தரிசனம் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய எண்ணங்கள், முயற்சிகள் பலன் கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக உத்தரட்டாதி,